பத்ரிஜி அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறம் யூ வுட் ஹவ் டிசைடட் இந்த போதும் என்ன லெட் மீ கோ டு ஹிமாலயாஸ் ஆர் சம்வேர் அன்னோன் பிளேஸ் அவங்க மட்டுமே மெடிடேஷன் பண்ணி இந்த உலகத்துக்கு தேவையான எனர்ஜி அவங்க கொடுக்க முடியும் அவ்வளோ சங்கல்ப பலம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அதை செய்யலை இத்தினி ஆத்மாக்கள் இருக்கே இவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்களே உலகம் முழுமையாக இவங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னால் நல்லதே அப்படின்னு சொல்லி அந்த சர்வீஸ் மைண்ட்ன்றது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்திருக்காங்க த ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி சர்வீஸ் சார் ஃபைனலாக அங்கே தான் வரப்போகிறோம் இப்போ நான் எதுக்காக இந்த சர்வீஸில் வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது திஸ் இஸ் கிராண்ட் பர்பஸ் ஆஃப் மை லைஃப் இந்த எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் தியானம் அப்படின்றது என்னோடய கிராண்ட் பர்பஸ் இது எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்னோட படிப்பு எல்லாமே சிங்கிள் டிஜிட் மார்க்ஸ் வரும்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது என்னோடய மைண்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் கூடவும் நான் ட்ரை பண்ணேன் திரும்பி மெடிடேஷன் பண்ணால் எல்லாருக்குமே நல்ல படிப்பு வருது இல்லையா நான் மெடிடேஷன் பண்ணி நல்லா படித்து திரும்பி எக்ஸாம் எழுத்தோ நான் பாஸ் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பி நான் ட்ரை பண்ணேன் திரும்பியும் ஃபெயில் தான் ஆயிருக்கேன் நான் ஒரு சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு தவிர வேறு எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் தான் நான் ஒரு டைமில் ஒரு டான்சில்ஸ் இருந்தது எப்போ பார்த்தாலும் தலைவலியாக இருந்தது மெடிடேஷன் பண்ணாக்கா அந்த டான்சில்ஸ் வித்தவுட் ஆப்ரேஷன் கிளியர் ஆகிடுச்சு வித்தவுட் மெடிசின் வித்தவுட் ஆப்ரேஷன் வித்தவுட் டாக்டர் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு எனக்கு ஹீலிங் ஆகிடுச்சு தலைவலி எல்லாம் போயிடுச்சு ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்காக ஆகிட்டேன் நான் ஒரு நல்ல நண்பர்கள் எல்லாமே கிடச்சிருக்காங்க நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்க முடிஞ்சுது ஆனால் படிப்பு மட்டும் நான் படிக்க முடியல பத்ரிஜி கிட்டே போய் கேட்டேன் நான் சார் எல்லாமே கிடச்சது படிப்பு மட்டும் வரலையே ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க எனக்கு கண்ணில் பார்த்துட்டு வந்துட்டியா தியானத்துக்கு அப்படின்னாங்க ஆ வந்துட்டா சார் அப்படின்னாங்க அப்போ வந்தால் படிப்பு போக வேண்டியதா அப்படின்னாங்க புரியல என்னன்றது அவங்க சொல்கிறது இன்னர் மீனிங் என்னன்னு சொல்லி என்னப்பா இது படிப்பு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ தெரியாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் திரும்பி மெடிடேஷன் பண்ணேன் அந்த பண்ணும்போது ஒரு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டேன் ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த பதில் கிடைச்சா நல்லா இருக்குமே எதர் டு கண்டினியூ த ஸ்டடிஸ் ஆர் லீவ் அப்படின்னு சொல்லி அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அந்த டைமில் எனக்கு ஒரு நல்ல ஒரு தேர்ட் ஐ விஷன் ஒன்று காமிச்சாங்க மாஸ்டர்ஸ் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருந்தது யார் யார் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்களோ லண்டன் பிரிட்ஜ் கிரேட் பிரிட்ஜ் ஆஃப் லண்டன் இருக்கு அது மேலே உட்காந்து நான் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன் மெக்கானிசம் ஏதோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்ஜ் என்ன இது நான் கேள்வி என்ன இந்த பிரிட்ஜு விஷன் என்ன நான் சுற்றி எடுத்து அந்த பிரிட்ஜு மேலே ஏதோ ரிப்பேர் பண்ணுறது என்ன எதுக்காக இந்த மாதிரி விஷன் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது நீ தான் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சாங்க நானாக கட்டினேன் இந்த பிரிட்ஜு ஆமாம் நீ தான் இன்ஜினியர் இந்த பிரிட்ஜுக்கு பிளான் போட்டது எல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவ்வளோ பெரிய பிரிட்ஜுக்கு நானும் இன்ஜினியர் அப்படின்னா ஆமாம் நீ பிரிட்ஜு மட்டுமே கட்டலை வேர்ல்டு வைடு நீ ஃபேமஸ் சிவில் இன்ஜினியர் நீ ஒன்று ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உன்னோட ஃபார்முலாஸு நீ எழுத்த புக்ஸு எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் மெனி சிவில் இன்ஜினியர்ஸு அதை ரெஃபரன்ஸாக வச்சு படிக்கிறாங்க உன்னோட பேரில் யூனிவர்சிட்டி கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் என்னப்பா அது அப்படின்னு சொன்னால் அவங்க எனக்கு ஃபோட்டோ தான் காமிச்சாங்க இதுதான் நீன் அப்படின்னு சொல்லி ஒரு டர்பன் மாதிரி வச்சு ஒரு வெரி ஓல்டு மேனாக நான் இருந்தேன் அந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன் தியானம் முடிஞ்சது வந்ததுக்கப்புறம் கூகுள் சர்ச்சில் நான் ரொம்ப தேடினேன் அந்த ஃபோட்டோ கிடச்சிது எனக்கு அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மோக்ஷகுண்டி விஸ்வேஸ்வரய்யர் அந்த லண்டன் பிரிட்ஜுக்கு ஃபார்முலா அவர் தான் கொடுத்துருக்காங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு பேர் விடியு அப்படின்னு சொல்லி இருக்குது கர்நாடகாவில் பெலகாமில் மோக்ஷகுண்டி விஸ்வேஸ்வரய்யா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி
ஸோ இதுதான் நானா அப்படின்னு சொன்னால் அது கன்ஃபர்மேஷனுக்கு இன்னொரு சீட்டிங் மெடிடேஷனில் அது கன்ஃபர்ம்டாக தெரிஞ்சுது. நான் என்ன கேட்ட கேள்வி, நீங்கள் இந்த பாஸ்ட் லைஃப் எல்லாம் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஜென்மத்தில் இறந்ததுக்கு பின் என்ன ஆயிடுச்சு அது பாரு அப்படின்னு சொன்னாங்க. இறந்ததுக்கு பின் அந்த ஜென்மத்தில் 102 இயர்ஸோ 103 இயர்ஸோ வாழ்க்கை, அந்த இன்ஜினியர் வாழ்க்கை. என்னோடய பேர் விஸ்வேஸ்வரய்யான்னு சொல்லி இருக்கு. அதுக்கு 30 டைம்ஸ் என்னோடய டிகிரிஸ் இருக்குது. ஃபாரின் டிகிரிஸு, இந்தியன் டிகிரிஸு, சிவில் இன்ஜினியரிங் டிகிரிஸு, எம்ஏ, பிஹெச்டி எல்லாமே இருக்குது டிகிரிஸ். நான் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு பாரத ரத்னா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைடு எனக்கு இருந்தது. இறந்ததுக்கு பின் எங்கே போகணுமோ புரியல, எது பண்ணுமோ புரியல. இந்த டிகிரிஸ் எல்லாமே எதுக்குமே யூஸே ஆகலை எனக்கு. அந்த உடல் அப்படியே இருக்குது, இறந்த உடல். ஆனால் வெளியில் வந்து என்னென்னா பார்க்குறேன், எங்கே போகணுமோ தெரியாது, எல்லோரும் அழுகுறாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு ஏதேதோ செரமோனிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு நான் என்ன பண்ணும் இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கவே இல்லை அப்படின்னா எனக்கு எனர்ஜி இல்லை, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்லை. பக்கத்துலேயே இருக்கிறாங்க மாஸ்டர்ஸ் என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. அவங்கள பார்க்கணுன்னா மினிமம் எனர்ஜி நான் எனக்கு இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அது கூட இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யாரோ வந்து இப்படி தட்டினாங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி வந்தது. பக்கத்தில் இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ், யமதூதர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த யமதூதர் கிடையாதவங்க, நம்ம பேர் அப்படி வச்சுருக்கோம், ஆனால் தே ஆர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், அவர் கைடிங் மாஸ்டர்ஸ். அவங்க வந்திருந்தாங்க, வா என்ன போகலாம் அப்படின்னு. சரி போகிறேன், ஆனால் ஏன் இந்த மாதிரி எனக்கு சீக்கிரமாக நீங்கள் தெரியவே இல்லையே அப்படின்னா, அவ்வளோ லோவாக இருக்கணும் உன்னோடய எனர்ஜி. என்ன டிகிரி இது வாழ்க்கையில் இவ்வளோ சர்வீஸ் எல்லாம் பண்ணான்னா அது உலக வாழ்க்கையில் நீ பண்ண சர்வீஸ் அவ்வளோதான். ஸ்பிரிச்சுவலாக உன்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு நீ எதுவுமே செய்யலை இந்த இதில், இந்த ஜென்மத்தில். அதுக்காக நாங்கள் யார், நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துலேயே இந்த ஸ்டடீஸ் ஆகட்டும் எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் இந்த அடுத்த ஜென்மத்தில் நான் இறங்குறேன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் எஜுகேஷன் ஒன்று இருந்தால் எனக்கு போதும், அதுக்கப்புறம் நான் சர்வீஸ்க்கு டெடிகேட் பண்ணுறோம், அந்த மாதிரி நான் வாழ்க்கையை நான் ப்ளூ பிரிண்ட் டிசைன் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அந்த வாழ்க்கை தான் இது. அதுக்காக பேசிக் எஜுகேஷன் ஒரு டிகிரி பண்ணேன், அதுக்கப்புறம் என்னால் பண்ணவே முடியல. சத்தியமாக சொல்லணும்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னோடய கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்லேயும் ஒத்துக்கலை, நான் என்ன டிகிரி பண்ணணும் அப்படின்னாலும் ஒத்துக்கலை வீட்டில். எம்சிஏ பண்ணுறேன் அப்படின்னா வேணாம் வேணாம் அதெல்லாம் வேணாம். சரி எம்எஸ்சி பண்ணுறேன் ஒரு லெக்சரர் ஆகிறேன் அப்படின்னா அதுவும் வேணான்ட்டாங்க. இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சண்டை போட்டு வெளியில் வந்தேன் வீட்டிலிருந்து, அது எல்லாமே ஃபெயில்யூர் தான். அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் அங்கே ஒரு எம்எஸ்சி மேத்ஸாவது பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலையே, எம்எஸ்சி மேத்ஸாவது பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டிக்கு போனால் அங்கேயும் ஃபெயில் தான். என்ன பண்ணாலும் இல்லை, பாஸே ஆகலை. ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் சோலோட சோல்ஸ் பிளான் அந்த மாதிரி இருக்குது, அது நாட் நீடட் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த மாதிரி வந்துட்டேன். ஸோ ஃபைனலாக ஒரு சர்வீஸ் மைண்ட்ன்றது க்ரியேட் ஆகணும் அப்படின்னா, போன ஜென்மத்தில் அவங்க எல்லாமே பண்ண வேண்டிய வேலை எல்லாம் பண்ணுறதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்பிரிச்சுவலாக சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே வந்திருக்கிறவங்க நீங்கள் எல்லாமே ஏதோ ஒரு எலிஜிபிலிட்டி போன ஜென்மத்தில் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக இந்த ஜென்மத்தில் இந்த நேரத்தில் இங்கே வந்து இந்த நாலெட்ஜ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம், ஓகேங்களா மை டியர் மாஸ்டர்ஸ். அது ஒன்று. அப்புறம் இந்த வாழ்க்கையில் நான் சர்வீஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு காரணம் என்னன்னா, 500 இயர்ஸ் பேக் இன்னொரு ஜென்மம் காமிச்சாங்க, இன்னொரு பிரிவி. அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மாங்க் நான் ஆக்சுவலாக டிபெட்டில், அந்த வாழ்க்கையில் என்ன, வெறும் 6 வயசுலேருந்து 70 இயர்ஸ் வரைக்கும் ஓன்லி மெடிடேஷன் தான் அந்த வாழ்க்கையில், எந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த ஜென்மத்தில் என்னோடய அப்பா தான் என்னோடய குரு, அவங்க மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க.
சிக்ஸ் இயர்ஸில் சிக்ஸ் இயர்ஸ் வயசு இருக்கும்போதே ஒரு சின்ன குஹா பண்ணிவிட்டு இதுலையே இருக்கணும் நீ அவ்வளோதா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அப்பா போயிட்டாங்க. எங்கே போனாங்களோ தெரியாது. அப்புறம் வெறும் மெடிடேஷன் தான் பண்ணேன். சிக்ஸ் இயர்ஸ் மெடிடேஷன் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது, மெடிடேஷன் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது, இவ்வளோதான் வாழ்க்கை ஃபுல்லாக. எந்த ஸ்டடீஸும் இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அது ஆயிடுச்சு இல்லையா. ஒரு 10 இயர்ஸ் சாப்பிடாம எதுவும் பண்ணாமல் 50 இயர்ஸ் டு 70 இயர்ஸோ 60 இயர்ஸ் டு 70 இயர்ஸோ ஒரு கண்டினியூஸாக கதவு கூட திறக்கல, உள்ளே உட்காந்து அவ்வளோதான் மெடிடேஷனே பண்ணிட்டு இருந்தேன். 70 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி பாடி கான்ஷியஸ்னஸ் வந்தது. வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்தேன். ஒரு நாளெல்லாம் முயற்சி பண்ணால் கை கால் வேலை செஞ்சது. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வெளியில் வந்த உடனே ஒரு பாம்பு டக்குன்னு கடிச்சிச்சு. அந்த உடல் விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பாம்பு கூப்பிட்டு, நான் என்ன பண்ண உனக்கு, நீ ஏன் என்னை வந்த உடனே எனக்கு கடிச்சிட்டு நீ போயிட்டியே அப்படின்னா, ஐயோ உனக்கும் எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, மறந்துட்டியா நீ, 10 வருஷமாக வெயிட் பண்ணுற, நீ எப்போ வருவியோ, நான் உன்னை எப்போ ரீசன் ஆகணும், இங்கே பாரு உன்னை கொல்றதுக்கு அப்புறம் என்னோட வேல்யூ முடிஞ்சு, நானும் வந்துட்டேன் அந்த உடம்புலேருந்து, உனக்காக நான் 10 வருஷமாக லேட் ஆகிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு சொல்லிட்டு, சரிப்பா நானே மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி மேலே போனதுக்கப்புறம் ஒரு ஹைலி எனர்ஜெட்டிக்காக இருந்தது எனக்கு. மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு செரமோனி மாதிரி நடந்தது. அந்த செரமோனியில் ஒரு பெரிய குருமார்கள் ஒருத்தர் ஒரு பெரிய சீட்டில் உட்கார்ந்துருந்தாங்க. நல்லா பண்ண நீ மெடிடேஷன் பண்ண ஏரியா ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக இருக்குது, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்குது, அந்த இடம் எல்லாமே ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பிளேஸாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்கே அப்படின்னா, தவறு பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணேன், யாருக்குமே எதுவுமே செய்யலையே, எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு, இவ்வளோ மெடிடேஷன் பண்ணி இவ்வளோ ஞானம் வாங்கி யாருக்காவது ஒருத்தருக்காவது சொல்லி வந்திருக்கியா நீ அப்படின்னு, இல்லை யார், நான் எனக்கு தெரியாதப்பா அப்படி சொல்லணும் அப்படின்னு, தெரியாது அப்படின்னு சொல்லவே கூடாது. நீ மெடிடேஷன் பண்ணணும், நீ உன்னோட இறப்புக்கு முன்னாடியே நீ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் வரணும், தெரியாதன்னு சொல்லவே கூடாது ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்போ என்ன பண்ணணும், நான் வந்துட்டேனே அப்படின்னா, திரும்பி நான் போனால் அந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், எல்லாம் மறந்துடுமோமே அப்படின்னு சொன்னாக்கா, எதுவும் தேவையில்லை, இப்போ போகாது, 500 இயர்ஸ்க்கு அப்புறம் நானும் வரேன், அப்போ ஒன்று 39 ஏப்ரல் அப்போ நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாஸ்டர் தான் பத்திரிச்சு. இப்போ அவங்க வந்து தியானத்துக்காக நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேனோ அப்போ அவங்க அட்ராக்ட் பண்ணாங்க என்ன, அட்ராக்ட் பண்ணி யூ ஆர் பார்ன் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி என்னை ஆக்டிவேட் பண்ணி என்ன சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டை எனக்கு கொண்டு வந்து இந்த சர்வீஸில் விட்டாங்க. இங்கே இருக்கிற அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ் கூடவும் அந்த மாதிரி ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து வந்திருக்கிறவங்க தான். ஓகேங்களா மாஸ்டர்ஸ். ஸோ இந்த ஜென்மம்ன்றது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த 3 டேஸ் மெடிடேஷன்லேயே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ன்றது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன்.